ஐயோ! உன்னை யார் இங்கேயில் வர சொன்னது? அப்பா நான் வர சொல்லித்தி. ரசியதாய் அடுத்தது வர சொல்லித்தி. ஏன்? எதையாது ஏல் அவுடப் போகிறீர்களா? சரி சரி நானே கடைக்கு வரேன் இப்போ. இரு! என்னப்பா? இந்த அட்ரஸ்க்கு வர சொல்லித்தி. ஏன்பா? கடையே மாத்திட்டீங்களா? இந்த ஏரியா ஏல எங்கள்கிட்ட பண்ட பாத்திரம் தீர்ந்து போச்சா? இந்த அட்ரஸ்க்கு ஏன் வர சொன்னாரு? எல்லா சாமானையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் அது இல்லையே இது இல்லையே சொல்லக்கூடாது. ரசீதி கொடுங்க. எல்லா சாமானுக்கும் அசலு வட்டி ரெண்டையும் ஃபுல்லா பணம் கட்டி மீட்டிட்டாரோ இந்த ஐயா. அம்மா, கேவலம் இந்த சாமான்களை எல்லாம் நீங்க அடகு வச்சிட்டதுனால இப்ப உங்க கையில பணமே இல்லாததுனால என் பொண்ண உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுல வர்ற பணத்துல உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு நீங்க திட்டம் போட்டிருக்கிறதாக உங்க அண்ணன் சொன்னாரு. பண்டம் மாற்று முறையில என் பொண்ண தள்ளிவிட நான் விரும்பல. அவ நல்ல இடத்துல நல்லபடியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் இப்பவே கூட நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஒரு அண்ணன் உங்க கல்யாணத்துக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்தாரு. இன்னொரு அண்ணன் உங்க கண்ணீருக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்ததாக நினைச்சுக்கங்க. இதுக்கப்புறமும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியலன்னா அது என் துரதிஷ்டம். என்னம்மா நீ கூட பிறந்த அண்ணன் நான் செய்ய முடியாத காரியத்தை தேவர் செஞ்சிருக்கிறாரு? என் பையன் உன் பொண்ணுக்கு தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்கா? நீ நான் சொல்லிடுவேண்ணே சாரங்க பாணி ஒத்துக்கணுமே. நீ ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பக்கத்துல வை, நெருக்கி வை, ஒட்டி வை. அது எப்படி முடியும்? வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர உரிமை உனக்கு இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுல ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிற உரிமை கூட உனக்கு இல்லையா? என்னென்ன சொல்ற? நீ இங்க வாமா, மத்த விஷயங்களை தேவர்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். நாளைக்கு காலையில கோழி கோயிலும் ஒண்ணு, இவதான் உன் வீட்டு வாசல பெருக்கிறா, தண்ணி தெளிக்கிறா, கோலம் போடுறா, பத்து பாத்திரம் தேய்க்கிறா, துணிமணி தோக்கிறா, கூடவே சாரங்கபாணியும் தூக்கி போட்டு தோக்கிறா. நிறுத்தடி! ஏய் நிறுத்தடி! யாரை கேட்டு நீ வீட்டு வாசல கோலம் போடுற? நீ கெட் அவுட். எனக்கு இந்த வீட்டுல குடும்ப தலைவிங்கிற மரியாதை தான் கிடையாது. 30 ரூபாய் கொடுத்து ஒரு வேலைக்காரி வச்சுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அவ வேலைக்காரி தான். வேலைக்காரி வச்சுக்க கூட உரிமை இல்லாம நான் எதுக்கு தான் பொண்ணா பிறந்தனும்? பெண்களை அவமானப்படுத்தும் மாத்ருபூதம், பெண்களை அடக்கியாளர் நினைக்கும் மாத்ருபூதம், பெண்களை அடிமையாக நினைக்கும் மாத்ருபூதம், 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 மாத்ருபூதம். ஏமா, ஏன் பாட்டை நிறுத்திட்ட? அவர்தான் உள்ள போயிட்டாரு. இனிமே தைரியமா பாடுமா? இதை விட பாட்டுக்கு நல்ல சிச்சுவேஷன் நம்ம கிடைக்கவே கிடைக்காது. என்ன பாக்குற? உள்ள வாடா, இதுதான் இந்த வீட்டுக்கு வாசை. வாழ்க்கையில தான் மேல வரல, பள்ளத்திலே நிக்கிற, இங்கேயாவது வாய. பெத்த அப்பனுக்கு சோறு போட்டா மட்டும் பெருசு இல்லடா. போகும்போதும் வரும்போதும் 4 வார்த்தை கேட்கணும். நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு சோறு போட்டீங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட சாரிக்கல. அதனாலதான் உங்களை பிடிக்காம நான் மட்டும் திருநெல் வெளியே தங்கிட்டேன். இவன் என்ன கடத்திட்டு வந்தான், கிரிமினல் குத்தம் தான். ஆனா என்ன என்னமா கவனிச்சுக்கிட்டான் தெரியுமா? வேலை தவறாம சாப்பாடு போட்டான், எனக்கு டிஃபின் வாங்கி கொடுத்துட்டு அவன் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கிடந்தான். அவன் பைய எனக்கு தலைவாணியா கொடுத்துட்டு தன் கைய தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். அதான் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. சொத்து சொத்துன்னு அலைஞ்சியே, நான் செத்திருந்தா உனக்கே அது தெரிஞ்சிருக்கும்டா. என் வக்கீல் சொல்லியிருப்பான், என் சொத்தை எல்லாம் நான் கோயிலுக்கு எழுதி வைக்கல, குளத்துக்கும் எழுதி வைக்கல, உன் பேர்ல தான்டா ரகசியமா உயிர் எழுதி வச்சிருக்கேன். எங்கடா கண்ணா நான் அடிக்க சொன்ன பத்திரிகை? இந்தாங்க தாத்தா. டே கன்சாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என் பேரனுக்கும் பாரிஜாதத்துக்கும் கல்யாணம். நீ சொன்ன 3 கல்யாணத்துல முதல் கல்யாணத்துக்குள்ள இன்விடேஷனை நானே பெரியவனா அடிச்சிட்டேன். பாக்கி 2 கல்யாணத்தையும் நீயே கவனிச்சுக்க. இந்த இன்விடேஷன்
மச்சான், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:15 ஆலோலசிங்கம் பேரும் வெங்கடாஜலத்துக்கும் மாத்ருபூதத்துடைய பொண்ணு பாரிஜாதத்துக்கும் உங்க பொண்ணுதான் கல்யாணம். நீங்க அவசியம் கலந்துக்கணும். 4:20 இன்னொரு கல்யாணம் இருக்கு, 4:25 இன்னொரு கல்யாணம் இருக்கு. இது முதல் கல்யாண பத்திரிகை தான். மற்ற ரெண்டு கல்யாண பத்திரிகைகளும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். இந்தாங்க பத்திரிகை. நாளைக்கு காலையில 10 உனக்கு நான் ஒரு பத்திரிகை தரணும். வர்றியா? உன்னுடைய தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் தான். நீ வேத்து ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய தங்கச்சியோட எதிர்காலம் பாழாயிடும் தானே. நீ நீலவணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்பதான் உன் தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் கொடுத்துட்டேனே, இனிமே நீ நீலவணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன தப்பு? சத்தியம் பண்ணி சொல்றேன் சாரங்கபாணி, உனக்கோ இல்ல உன் தம்பி பூவழி ராஜனுக்கோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான். நான் மெட்ராஸ்கே புறப்பட்டு வந்தேன், ஆனா இப்ப அந்த ஆசை எனக்கு அடியோட மறந்து போயிடுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணனுடைய கண்ணீர்ல என் பொண்ணு வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது. இந்த மாமனுக்காகவாவது உன் வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யறாளே நீலவேணி, அவளை 1 நீ ஏறெடுத்து பார்க்க கூடாதா? எனக்கு பயமா இருக்கு சார், வெள்ளிக்கிழமையே முடிஞ்சு போயிடுச்சு, ஒரே ஒரு கல்யாணம் தான் முடிவாயிருக்கு. இன்னும் 2 ரெண்டு கல்யாணம் முடிவாயிடுமா சார்? நீ பயப்படாதடா, நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதியோட நாள், அவர் பாத்துப்பாரு. ஏன்பா சனிக்கிழமை சனீஸ்வரனோட நாள் இல்ல? நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ. கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்புறேன். என் பையன் பண்ணாத தப்புக்கு ஊரை கூட்டி 1 உன் புருஷன் என் மனத்தை வாங்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல எங்க நடக்கும் இந்த அநியாயம்? உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா உடனடியா என்னோட வீட்டுக்குள்ள வா. சம்மதம் இல்லைன்னா உன் புருஷனோட அந்த பக்கம் போ. என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா? உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு முதல் எதிரியே உன் புருஷன் தான். தெய்வநாயகி, நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். இனிமேல நான் உங்களை நம்பினா இந்த ஜென்மத்தில் என் பொண்ணு கல்யாணம் நடக்காது. என்ன கன்சாமி இது?
என் மாப்பிள்ளையும் பொண்டாட்டி கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சிட்டார் முதலியார். முள்ள முள்ளால் எடுத்துட்டார் முதலியார்.